WPL தொடர் பெங்களூரு மற்றும் டெல்லி மைதானங்களில் நடைபெறும்னு அறிவிக்கப்பட்ட நிலையில பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் திட்டமிடப்பட்ட போட்டிகள் நிறைவடைஞ்சிருக்கு. இன்று முதல் நடக்க இருக்கிற லீக் போட்டிகள் மற்றும் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் போட்டிகள் டெல்லி ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கு. இந்த நிலையில நடப்பு சீசன்ல வெற்றியுடன் பெங்களூரை விட்டு விடைபெற்றிருக்கு RCB அணி. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் வீராங்கனையான ராதா யாதவ் விராட் கோலி தான் என்னோட இன்ஸ்பிரேஷன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடியும் விராட் கோலியின் வீடியோவை பார்த்துட்டு தான் போவேன், அது எனக்கு புது எனர்ஜியை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க ராதா யாதவ். மேலும் ராதா யாதவின் யூடியூப் ஹிஸ்டரியில விராட் கோலியின் வீடியோ தான் டாப்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டெல்லி அணியின் வீராங்கனையான ஜமீமா. யூபி வாரியர்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் RCB அணியின் வீராங்கனை எல்லிஸ் பெரி அடித்த பால் ஸ்டேடியத்தில் விளம்பரத்துக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மேலே பட்டதில் அந்த காரின் கண்ணாடி சுக்கு நூறாக நொறுங்கிடுச்சு. அதை பார்த்து எல்லிஸ் பெரியை ஷாக் ஆயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த வீடியோவை ட்ரெண்ட் செஞ்சு வர்றாங்க RCB ரசிகர்கள். PSL தொடரில் இஸ்லாமாபாத் யுனைடெட் மற்றும் பெஷாவர் ஜால்மி அணிகளுக்கு இடையில நடந்த ஆட்டத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. 18.5 ஓவர்ல ரீஸ் வீசின பந்த ஆரிப் சிக்ஸர் பறக்க விட அந்த பந்த அங்க இருந்த பால்பாய் ஒருத்தர் அருமையா கேட்ச் பிடிச்சாரு. பாலை தடுக்க போன இஸ்லாமாபாத் யுனைடெட் அணியின் வீரரான காலின் முன்ரோ கேட்ச் பிடிச்ச பையனை கட்டி பிடிச்சு வாழ்த்தினாரு. அந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வேகமா பகிரப்பட்டு வருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.